வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் மதம். கட்டிய கணவன் எவ்வளவு ஆதிக்கம் செலுத்துபவராக இருந்தாலும் நாம சகித்து கொண்டுதான் செல்ல வேண்டும் என்பதை உணர்த்துவதுதான் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் என்கிற பழமொழிய. ஆனா திருமண வாழ்க்கையில் ஆணுக்கு இருக்கும் அதே உரிமைதான் பெண்ணுக்கும் இருக்கு. ஆனா கணவன் செய்யும் அனைத்து செயல்களையும் சகித்து கொண்டு செல்வதுதான் பெண் என சொல்லி வச்சிருக்காங்க. ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கைக்கு தனிப்பட்ட நேரமும் அக்கறையும் ரொம்பவே முக்கியங்க. ஆனா இங்க பலருக்கும் அது நல்லபடியாக அமைறது கிடையாது. திருமணத்திற்கு பிறகு கணவன் வெளிப்படுத்தும் ஒவ்வொரு குணமும் அவரின் ராசியை அடிப்படையாக கொண்டது தாங்க. அந்த வகையில் திருமணம் செய்த பிறகு மனைவியை படாத பாடுபடுத்தும் கணவன்மார்களின் ராசியை பற்றி பார்க்கலாங்க. மேசம். நெருப்பு ராசியான மேச ராசிக்காரங்க இயல்பாகவே மற்றவரை அடக்கி ஆளும் மனநிலை கொண்டவங்க. இவங்களோட வேகம் மற்றவர்களை சில சமயங்களில் பாதுகாப்பு இல்லாதது போல உணர வைக்குங்க. இவங்க அனைவரிடமும் சற்று கரடு முரடாக நடந்து கொள்வது மற்றவர்களுக்கு கோபத்தையும் வெறுப்பையும் ஏற்படுத்துங்க. திருமண உறவில் அதிகமாக இவங்க ஆதிக்கம் செலுத்துறதுனால மனைவியை எல்லா விஷயங்களுக்கும் கட்டுப்படுத்துவாங்க. தனது மனைவி தனக்கு மட்டுமே சொந்தம், அவ எனக்கு மட்டுமே சேவை செய்ய பிறந்தவ என்ற மனநிலையில் இருப்பாங்க. தனக்கு பிடித்ததை மட்டுமே செய்வதில் ஆர்வம் கொண்டவங்க. தனது மனைவிக்கு இதுல விருப்பம் இருக்கா இல்லையா என்பதை ஒருபோதும் யோசிக்க மாட்டாங்க. மற்றவர்கள் மீது இவங்களுக்கு நம்பிக்கை குறைவுதான். இதனால இவங்க வேலையாட்களை மட்டும் கிடையாதுங்க, வீட்டில் இருப்பவர்களையும் நம்ப மறுப்பாங்க. இவங்க தனது மனைவியை மனதளவில் மட்டும் அல்லங்க, உடல் அளவிலும் காயப்படுத்துவாங்க. ஆதிக்கம் என்பது இவங்களோட பிறப்பிலேயே இருக்கிறதுங்க. அதை எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் மாற்றுவது கடினங்க. மிதுனம். காண்ட்ரு ராசியான மிதுன ராசிக்காரங்க இரட்டை மனம் படைத்த ஆண்களாக இருப்பாங்க. எல்லா சூழலிலும் புத்திசாலித்தனமா நடந்துக்குவாங்க. யாரையும் புண்படுத்தும்படி பேச மாட்டாங்க. தங்களோட வருத்தத்தை தனக்குள்ளேயே வச்சுக்குவாங்க. ஆனா வாழ்க்கை துணை விஷயத்தில் கண்டிப்பானவர்களாக இருப்பாங்க. மனைவி மீது ஆதிக்கம் செலுத்த யோசிக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இவங்க அதை தவறான விஷயமாவே நினைக்கிறது கிடையாதுங்க. மிதுன ராசி ஆண்கள் அவங்களோட துணை எடுக்கும் ஒவ்வொரு முடிவையும் ஆராய்ச்சி பண்ணுவாங்க. முடிவை மட்டும் அல்லங்க, அவங்களோட ஒவ்வொரு செயலையும் கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுவாங்க. மனைவி விஷயத்தில் இவங்க ஒரு கண்டிப்பான கணவர் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாதுங்க. கடகம். நீர் ராசியான கடகராசிக்காரங்க ஒரு பழமே விரும்பிங்க. பழைய விஷயங்களையும் பண்பாடுகளையும் விரும்புவாங்க. இவங்களுக்கு புதியவற்றை கண்டு பயப்படும் குணம் இருக்கிறதுனால புதிய சூழ்நிலையை ஏற்றுக்கொள்வதில் இவங்களுக்கு தயக்கம் இருக்குங்க. மேலும் அதிகமா உணர்வு திறன் மிக்கவங்க. ஒரு சிறிய விஷயத்தை கூட இவங்களால தாங்கிக்க முடியாதுங்க. மென்மையான மனம் கொண்டவங்க. ஆனா தனக்கென உள்ள பொருள் மீது ஆதிக்கம் செலுத்துவாங்க. தனக்கான ஒரு பொருள் தனக்கு மட்டுமே சொந்தம் என்ற கோட்பாடை வச்சிருப்பாங்க. தனது மனைவியை தனது கையுக்குள் இறுக்கமாக வச்சிருக்கிறதுனால இவங்களோட செல்வதை வாழ்க்கை துணையே வெறுப்பாங்க. சிறந்த நோக்கங்களை இவங்க கொண்டிருந்தாலும் இவங்களோட ஆதிக்கம் உறவை சீர்குலைக்குங்க. விருச்சிகம். நீர் ராசியான விருச்சிக ராசிக்காரங்க ஒரு மர்மமான மனுஷங்க அப்படின்னே சொல்லலாங்க. பல விஷயங்களை தனக்குள்ளேயே வச்சுக்குவாங்க. தனிமையை அதிகமா விரும்புவாங்க. எனவே இவங்களுக்கு திருமண வாழ்க்கை சலிப்பை ஏற்படுத்தும். இவங்க எப்போதும் தனக்காக மட்டுமே யோசிப்பாங்க. கட்டிய மனைவியாக இருந்தாலும் அவங்க மூணாவது மனுஷி தான் அப்படின்னு நினைப்பாங்க. தன்னை மற்றவர் ஆக்கிரமிப்பதை ஒருபோதும் விரும்ப மாட்டாங்க. இவங்களுக்கு கட்டுப்பாடுகளும் விதிகளும் சுத்தமா பிடிக்காதுங்க. நான் தான் பெரியவன், நான் சொல்லும் விஷயத்தை தான் நீ பின்பற்றணும் அப்படிங்கிற எண்ணம் உடையவங்க. இவங்க அதிகாரம் மற்றும் உடல் சக்தியின் மீது வெறி கொண்டவங்களாக இருப்பாங்க. தன்னை பலமானவர்களாக காட்டிக்கொள்ள மனைவியின் மீது ஆதிக்கம் செலுத்துவாங்க. மகரம். பூமி ராசியான மகர ராசிக்காரங்க அர்ப்பணிப்பு குணம் நிறைந்தவங்க. தனக்கு ஒரு விஷயம் கிடைக்கணும் அப்படின்னா அது அவங்களோட கைக்கு கிடைக்கும் வரை எதை வேண்டுமானாலும் செய்வாங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் தெளிவா சிந்தித்து செயல்படுவாங்க. பூமியை போல பொறுமையா இருப்பாங்க. இருந்தாலும் சில விஷயங்களில் யோசிக்காம பேசிடுவாங்க. மேச ராசிக்காரர்களை விட மற்றவர்கள் மீது அதிகமா ஆதிக்கம் செலுத்துறவங்க மகர ராசிக்காரங்க தாங்க. அதே மாதிரி தான் செய்யும் ஒவ்வொரு செயலையும் மற்றவங்க பாராட்டணும் அப்படின்னு நினைப்பாங்க.
நினைப்பாங்க, மற்றவங்களுக்கு உதவி செய்ய கூட யோசிப்பாங்கங்க. ஏன் அப்படின்னா தான் இருக்கும் இடத்தில் அவங்களுக்கு நல்ல பேர் கிடைச்சிரும் அப்படின்னு நினைப்பாங்க. அதீத ஈகை குணம் கொண்டவங்க. இதனால இவங்க அற்பமான விஷயங்களுக்கு கூட தங்களோட மனைவியை மோசமாக நடத்துவாங்கங்க. இந்த ராசியில் உங்க ராசி இருக்கா? அப்போ இதை பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.